சூலூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் கந்தசாமியை ஆதரித்து கோவை சின்னியம்பாளையத்தில் பிரச்சாரம் செய்த அவர் மக்கள் நலத்திட்டங்களை எதிர்க்கட்சிகள் முடக்குவதாக விமர்சித்தார். திருப்பரங்குன்றம் திமுக வேட்பாளர் சரவணன் சோளங்குருணி கிராமத்தில் பரப்புரை செய்தார். அப்போது பேசிய அவர், ஓட்டுக்கு அதிமுக பணம் கொடுக்கும் எனவும் ஆனால் திமுக நலத்திட்டங்களை மட்டுமே வழங்கும் எனவும் குறிப்பிட்டார். அஞ்சாயிரம் பத்தாயிரம் வரப்போகுது, ஒரு நாளில் முடிஞ்சு போயிடும். நம்ம டாஸ்மாகில் போய் கழிவு பண்ணிடுறேன், தாய்மாரெலாம் பார்த்துக்கங்க. ஆமாம், அது முக்கியமாக பார்த்து உங்கள் கையில் காசு இருக்காது, பிடிங்கி போயிடுவார். நான் எப்படி சொல்கிறேன், அவங்க பேனா கொடுத்தா நான் பென்சில் கொடுப்பேன், புரிஞ்சுக்காங்க சரியா?